ஹை கைஸ், வெல்கம் டு மூன் அகாடமி. ஸோ நம்ம வந்து டெல்லி சுல்தான் சீரிஸ் வந்து பார்த்துட்டு வந்துருந்துருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து அடிமை வம்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற என்ன, கில்ஜி வம்சம். கில்ஜி வம்சம் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ கில்ஜி வம்சத்தில் நம்ம முதல்ல யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜலாலுதீன் கில்ஜி, த ஃபவுண்டர் ஆஃப் கில்ஜி டைனஸ்டி. சரிங்களா? ஸோ அப்போ கில்ஜி வம்சத்தோட அந்த ஆட்சி காலம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1290 1320 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் தான் அவங்க ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டே ரெண்டு மிக முக்கியமான அரசர்கள்லாம் இருந்திருப்பாங்க. ஒன்று வந்து ஜலாலுதீன் கில்ஜி, இன்னொன்று வந்து அலாவுதீன் கில்ஜி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஜலாலுதீன் கில்ஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஜலாலுதீன் கில்ஜி, ஸோ இவரோட ரூலிங் பீரியட் பார்த்தோம்னா 1290 1296 வரைக்கும் மொத்தம் ஒரு 4 வருடங்கள் தான் அவர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பார்க்காதவங்க வந்து பால்பன் பார்த்துட்டு, அதாவது டெல்லி சுல்தானில் அடிமை வம்சம் அந்த 4 வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா அந்த ஒரு கண்டினியூஸ் செஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்துடுவாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம், பால்பனுக்கு அப்புறம் வந்து கடைசியாக அவருக்கு அப்புறம் வந்து அவருடைய பேரனான கைகூபாத் வந்து ரூலிங் இருந்தார். ஏன்னா வந்து முகமது, அவருடைய முகமது வந்து இறந்துட்டாரு. அதே மாதிரி வந்து புக்ரா கானும் வந்துமே வந்து, நான் வங்காளத்தோடு இருந்துக்கிறேன், எனக்கு வந்து டெல்லி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அவருடைய பேரனான கைகூபாத் தான் வந்து அடுத்த ரூலிங்கில் வந்திருப்பாங்க. ஸோ கைகூபாத் வந்து ஒரு திறமையற்ற ஒரு அரசராக தான் இருந்திருப்பார். எப்படின்னா வந்து ஒரு சிற்றினவாதின்னு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மது மாது அந்த மாதிரி இருந்துட்டு இருந்திருப்பார். ஸோ கைகூபாத் வந்து பெருசளவில் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக ஒரு அரசர் கிடையாது. ஸோ அதில் என்ன பண்ணுன்னா, இந்த ஜலாலுதீன் கில்ஜி யாராக இருந்திருப்பாங்கன்னா, இவருடைய இந்த ஜலாலுதீன் கில்ஜி வந்து கைகூபாத்தோட படைத்தளபதியாக இருந்திருப்பார். ஸோ அப்போ இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, வந்து அரசர் இந்த மாதிரி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பிளான் பண்ணி கைகூபாத்தை வந்து கொண்டுட்டு ஜலாலுதீன் கில்ஜி வந்து ரூல் பண்ண வந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வேற யாருமே வந்து ரூலிங்க்கு வந்து அந்த எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்க மாட்டாங்க. ஸோ டைரெக்டாக ஜலாலுதீன் கில்ஜி வந்து ஆட்சி கட்டில் அமர்ந்துருவார். ஸோ ஜலாலுதீன் கில்ஜிக்கு ஆட்சிக்கு வந்தோடனே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவர் பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு ஆப்கானியர், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே வந்து நம்ம பார்த்தோம் ஒரு துருக்கிய வம்சத்தை சார்ந்தவங்க. ஸோ பால்பன்லாம் பார்த்தோம்னா துருக்கிய பகுதி இல்பாரி வம்சத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஆனால் ஜலாலுதீன் கில்ஜி வந்து ஒரு ஆப்கானிய மரபை சார்ந்தவர். ஸோ அதனாலேயே என்ன பண்ணியிருப்பாங்க, ஏன்னா டெல்லி சுல்தான் வந்து துருக்கிய உயர்குடி பிறப்புகள் தான் அதிகப்படியாக இருந்திருப்பாங்க. அவங்க வந்து அதிகப்படியான எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க ஜலாலுதீன் கில்ஜிக்கு. ஸோ அப்போ துருக்கிய உறவு பிறப்புகள் வந்து அவங்களுக்கு அதிகப்படியாக எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ இதில் இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்கானிஸ்தானில் துருக்கி ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே வந்து கில்ஜிக்கள் வந்து அங்கே ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆப்கானிஸ்தானோட நேட்டிவே வந்து கில்ஜியோட நேட்டிவ்ஸே வந்து ஆப்கானிஸ்தான் தான். ஆனால் டெல்லியில் ரூல் பண்ணும்போது அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்த போது, கில்ஜி, ஜலாலுதீன் கில்ஜி வந்து ரொம்ப வயசானவர், சேஜ்டாக இருப்பார். அதனால் வந்து என்ன பண்ணால், ரொம்ப ஒரு கருணை உள்ளம் கொண்டவராக இருந்திருப்பார். ஸோ ஜலாலுதீன் கில்ஜிக்கு இந்த இதை பற்றி அறிந்து சொல்லியிருப்பாங்க, கருணை உள்ளம் கொண்ட ஒரு சுல்தான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஜலாலுதீன் கில்ஜி நம்ம ஆனால் ஒரு மிஸ்மேட்ச் நேரத்தில் ஆயிருக்கும். எப்படினாலும் அவர் தான் வந்து கைகூபாத்தை கொலை பண்ணிட்டு தான் வந்து ஆட்சிக்கே வந்திருப்பார். ஆனால் மறுபடியும் வந்து ஒரு கருணை உள்ளமாக இருந்திருப்பார். ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சுனால அதனால் வந்து அந்த கருணை உள்ளமாக இருந்திருப்பார். ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா, அந்த டைமில் வந்து காராவோட ஆளுநரும் ஒருத்தர் இருந்திருப்பார். காராவோட ஆள் யார் யாருனா, மாலிக் சஜி. சரி, இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, வந்து ஸ்ட்ரைட்டாக ஜலாலுதீன் கில்ஜிக்கே வந்து டேரக்டாக எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். அதாவது நீங்கள் வந்து ரொம்ப இவருக்கு எதிரான வந்து கிளர்ச்சி கலகம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ வந்து ஜலாலுதீன் கில்ஜிட்ட வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சார் மறுபடியும் வந்து இவங்கள்ட்ட இருந்து வரைக்கும் ஃபைட் வரும். அப்போ என்ன பண்ணால், மாலிக் சஜி வந்து நான் இனிமேல் எதுவும் பண்ண மாதிரி தப்பு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுவார். ஸோ நம்மால் தான் தெரியுமே ஜலாலுதீன் கில்ஜி வந்து ஒரு கருணை உள்ளம் கொண்டவர் அப்படின்னு சொல்லி, சரி மன்னிச்சிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்லி விட்டுருவார். ஆனால் மறுபடியும் என்ன பண்ணுவார்னா, மாலிக் சஜி என்ன பண்ணுவார்னா, மறுபடியும் வந்து இந்த மாதிரி எதிர்த்து கலகம் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ மறுபடியும் அலாவது ஜலாலுதீன் கில்ஜி ஒரு ரெண்டு பேரும் ஃபைட்டு வரும், என்னடா மறுபடியும் இப்படியே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. ஸோ மறுபடியும் இந்த மாலிக் சஜி என்ன சொல்லிடுவாருன்னா, இல்லை நான் எதுவும் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்டுவார். சரி போ, பொழைச்சு போ அப்படின்னு சொல்லிடுவார். மறுபடியும் அதே வேலையை தான் பண்ணிட்டு இருப்பாரு மாலிக் சஜி. சரி இதெல்லாம் வந்து தேராது மானே அப்படின்னு சொல்லி அப்போ யாரை கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அலாவுதீன் கில்ஜியை வந்து கூப்பிடுவார். அலாவுதீன் கில்ஜி இவருடைய மருமகன், அதாவது இவருடைய ஜலாலுதீன் கில்ஜியோட சகோதரியோட மகன் தான் வந்து அலாவுதீன் கில்ஜி. ஸோ அவரை வந்து காராவோட ஆளுநராக நியமிச்சிருவாரு. சரிங்களா? ஸோ இது கேட்பாங்க, யாரு வந்து ஃபர்ஸ்ட் காராவோட அந்த ஆளுநர் வந்து டைரெக்டாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போதே வந்து மங்கோலியருக்கு எதிரான அச்சுறுத்தல், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை மாதிரி எப்படி அடிமை வம்சத்துலேருந்து அந்த மங்கோலியர் வந்து அந்த அச்சுறுத்தல் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி கில்ஜி வம்சத்துலேயும் வந்து அச்சுறுத்தல் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து அடிக்கடி திடீர்னு அவங்களுக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு ஏதாவது போர் பண்ணணும்னு மூடு வந்தால் திடீர்னு பழைய இடத்துக்கு கிளம்பி வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் ரெகுலராக போர் பண்ணிட்டே இருக்கும். ஒரு டைமில் வந்து டெல்லி வரைக்குமே வந்துடுவாங்க. ஸோ கில்ஜி வந்து ஒரு திறமையாக அவரே வந்து படையை நடத்தி வந்து அந்த இதை வந்து தாக்கு பிடிச்சிருவார். ஸோ போர் வெற்றியை தோல்வி என்ன கிடையாது, அவங்கள வந்து வரவிடாமல் தடுத்து வெளியேற்றிடுவார். சரிங்களா? ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுவார்னா, ஸோ இந்த ஆட்சி வந்து ரொம்ப அமைதியான ஆட்சியாக இருக்கணும், ரத்தம் சிந்தாங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்திருப்பாரு.
ஸோ இதே டைம்ல வந்து அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணிருப்பார்னா வந்து நீங்க வந்து மால்வா பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி மால்வாவுக்கு நோக்கி வந்து படையெடுத்து அனுப்பிச்சு விட்டுவாரு. ஸோ மால்வால வந்து மிகப்பெரிய வெற்றியை தேடி கொண்டு வந்திருப்பாரு அலாவுதீன் கில்ஜி. ஸோ ஒரு பெரும் செல்வத்தோட தான் வந்து இங்க டெல்லிக்கு வந்திருப்பாரு. ஸோ டெல்லிக்கு வந்தக்கப்புறம் அந்த காராவோட ஆளுநரா வந்து அவர் நியமிப்பாரு. ஸோ அந்த பிரச்சனை அந்த பக்கம் போயிட்டு இருக்கும். இந்த பக்கம் இவர் மால்வால போய் ரூல் பண்ணி வெட்டிட்டு வந்திருப்பாரு. ஸோ பெருஞ்செல்வத்தோட வந்தாலே இவர் வந்து காராவோட ஆளுநரா வந்து நியமிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1296 அலாவுதீன் கில்ஜியோட அந்த வாழ்க்கையில ரொம்ப மிக முக்கியமான ஒரு படையெடுப்புன்னு சொல்லலாம். அது என்ன, தேவகிரி படையெடுப்பு. தக்காணத்தில் இருக்கக்கூடிய தேவகிரி ராமச்சந்திரர் அவருக்கு எதிரான ராமச்சந்திர யாதவ், ஸோ அவருக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய படையெடுப்பு நடக்கும், போர் மிகப்பெரிய போர் நடக்கும். பெரும் செல்வத்தோட வந்து டெல்லியை நோக்கி வந்துட்டுப்பார். ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த படையெடுப்புல வந்து மிகப்பெரிய செல்வங்கள்லாம் கொள்ளையடிச்சு தான் வந்து இங்க மறுபடியும் டெல்லிக்கு வந்திருப்பாரு. ஸோ ஜலாலுதீனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருக்கும். நம்ம மருமகன் வந்து ரொம்ப இதாக பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப அப்படியே ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸாக நிறைய செல்வத்திலாம் நம்ம ஆட்சிக்காக கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டி ஒன்று வைப்பார் அவரை வெல்கம் பண்ணுறதுக்காக, அலாவுதீன் கில்ஜியை வெல்கம் பண்ணுறதுக்காக. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே வந்து உள்ளே வந்தனே வெட்டி அப்படியே கேட்லேருந்து உள்ளே வருவாங்க. நீங்கள் இந்த சீன் பார்க்கணும் அப்படின்னா பத்மாவத் மூவி பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்போ வந்துட்டு இருப்பாரு அலாவுதீன் கில்ஜி, அங்கேருந்து அப்படியே வந்துட்டு இருந்திருப்பாரு. ஜலாலுதீன் கில்ஜி எந்திரிச்சு போயிட்டு வாமர மகனே அப்படின்னு சொல்லி இப்படிக்கே கட்டி பிடிச்சிருப்பாரு. அவர் ரெண்டு பேரும் திரிச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர் கையில் அந்த கத்தி வச்சிருப்பாங்க, வாழ் வச்சிருப்பாரு, அதை எடுத்து அப்படியே வயது வயிற்று ஜலாலுதீன் கில்ஜி வயிற்றுல குத்திடுவார். என்னடா குத்தி புட்டா அப்படிங்கிற மாதிரி, உனக்கு தான் வயசாயிடுச்சு, இனிமேல் நீ ரூல் பண்ணி என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அவரை குத்தி அவரை அந்த இடத்துலயே கொன்றுவார். கொன்னதுக்கப்புறம் டைரெக்டாக அலாவுதீன் கில்ஜி அடுத்து வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ இப்படி தான் வந்து ஜலாலுதீன் கில்ஜி வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து எப்படி ரூல் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு அரசர் மாறும்போது இந்த மாதிரி தான் கொலை கொள்ளை அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தோம்னா அலாவுதீன் கில்ஜியை பற்றி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.